நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. 18 புராணங்கள். பிரம்ம புராணம் பிரம்மாவை பற்றியும் அவருடைய உலக படைப்புகள் பற்றியும் கூறுவது. கலியுகத்தில் ஏற்படும் கெடுதல்களும் மக்கள் மேற்கொள்ள வேண்டிய கடமைகளும் பக்தியின் அவசியமும் இதில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. பத்ம புராணம் காயத்ரி சிறப்புகளையும் கற்பின் சிறப்பும் இதில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்ம வைவர்த்த புராணம் கிருஷ்ண பரமாத்மாவையே பிரம்மாவாகவும் பரபிரம்மஸ்வரூபமாகவும் போற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இலிங்க புராணம் பரமசிவனுடைய வரலாற்றுகளையும் திருநீறு முதலியவற்றின் சிறப்புகளையும் இது எடுத்து சொல்கிறது. விஷ்ணு புராணம் விஷ்ணுவின் பெருமைகளை விளக்குகிறது. கருட புராணம் கருடன் கஷ்யப மகரிஷிக்கு சொல்லியது. பிராணன் உடலை விட்டு நீங்கிய பின்பு அனுபவிக்கின்ற பலவிதமான நிலைகளை கூறுகிறது. அக்னி புராணம் அக்னியை பற்றிய புராணம் அக்னி வசிஷ்டருக்கு உபதேசித்தது. மனிதன் செய்ய வேண்டிய செயல்கள் கடைபிடிக்க வேண்டிய நன்னெறிகள் முதலியவைகளை குறிக்கிறது. மத்ஸ்ய புராணம் பல வகையான விரதங்களின் பெருமைகளை பற்றியும் தானங்கள் செய்வது பற்றியும் இதில் சொல்லப்பட்டுள்ளன. சிரார்த்தத்தின் அவசியம் பிதுர்காரியங்கள் இவைகளை பற்றியும் இது விளக்குகிறது. நாரத புராணம் நாரதருடைய வரலாறும் மனித வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. வராக புராணம் திருமாலின் அவதார மகிமை அன்னதானம் முதலிய தர்மங்களின் சிறப்புகளை சொல்கிறது. வாமன புராணம் வாமன அவதாரத்தின் நிகழ்ச்சியை எடுத்துரைக்கின்றது. கூர்ம புராணம் கூர்ம அவதார நிகழ்ச்சி மாயையால் வரும் துன்பங்கள் அவற்றை நீக்கும் முறைகள் பற்றி சொல்கிறது. பாகவத புராணம் விஷ்ணுவை பற்றியும் தேவியை பற்றியும் அன்னை பராசக்தியின் பெருமைகள் பற்றியும் தெளிவாக சொல்கிறது. ஸ்கந்த புராணம் முருகப்பெருமானின் வரலாறு சொல்லப்படுகிறது. சிவபுராணம் சிவனின் பெருமைகளை எடுத்து சொல்கிறது. லிங்கோத்பவ நிகழ்வுகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. மார்க்கண்டேய புராணம் மார்க்கண்டேயரால் ஜெய்மினிக்கு சொல்லப்பட்ட புராணம். அத்ரி அனுசியை முதலியோர் வரலாறுகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. பிரம்மாண்ட புராணம் பிரம்மாவால் படைக்கப்பட்ட பிரம்மாண்ட குறிப்புகள் பல்வேறு செய்திகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. பவிஷ்ய புராணம் பவிஷ்ய என்றால் வரப்போகும் என்று பொருள். கலியுகத்தில் நடைபெற இருக்கின்ற செய்திகளையும் இறைவன் கல்கி அவதாரம் எடுக்க உள்ள செய்தியையும் வேதவியாசர் தன் முன்னறிவால் எடுத்து சொல்லியவை இதில் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.